Hello friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த lithium battery charger ஓட போர்டு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போர்டு வந்துட்டு AliExpressல கிடைக்குது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்குள்ள இருக்கும். நம்ம நார்மல் Amazon, eBay இந்த மாதிரி Flipkart இதுலயும் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு அதிகமா இருக்கும். சோ இந்த போர்டு வந்துட்டு அப்படினா உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆன உடனே உங்களுக்கு லைட் இன்டிகேட் ஆகும். இது நமக்கு எக்ஸ்ட்ரா லைட் தேவை. அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வைப்போம். நம்ம எக்ஸ்ட்ரா லைட் தேவைன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம அதாவது இதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வந்துட்டு மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, மொபைல் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த லைட்டு ப்ளூ லைட் எரியும். அதாவது உங்கள் ப்ளூ லைட்டும் ரெட்டு லைட்டாக எரியும். அப்போ வந்துட்டு உங்கள் பேட்ரி சார்ஜ் ஆகல. இது எம்டியாக வந்துட்டு லோட் போயிட்டுருக்கு. இது லோடு இன்னும் இந்த பேட்டரிக்கு இந்த போர்டுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் உங்கள் பேட்ரி போயிடுச்சுனாலும் இதிலே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து அப்போ பேட்ரி வந்து சார்ஜ் ஆகலை, பேட்டரி ஏதோ போயிடுச்சு, பேட்டரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அதாவது இப்போ இதை நம்ம சால்டரிங் பண்ணுறோம். உங்களுக்கு அப்படியே சால்டரிங் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு போர்டு வந்துட்டு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட்னால். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் பவர் பேங்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி லைட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது சார்ஜ் இண்டிகேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு ரெட்டு மட்டும்தான் எரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் லைட் மட்டும்தான் உங்களுக்கு எரியும். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லைட் எரியும். வரும் ப்ளூ எரியுதுன்னா அவ்வளோதான். இந்த போர்டு ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த போர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு தூரம் வேணும், இதை வந்து கிட்ட வச்சுக்கிட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, நான் அப்படி தான் எக்ஸ்ட்ரா தூரம் தான் வச்சுப்பேன், இது உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக தான் இதை இப்படி வச்சுக்கிட்டு இந்த போர்டை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு லாங் வேணும்னா நான் இந்த மாதிரி சால்ட்ரிங் வச்சுப்பேன். நான் அதாவது எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து சால்ட்ரிங் வச்சுப்பேன். இதில் வந்துட்டு எப்போவுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துட்டு காமனாக இருக்கும். உங்களுக்கு ப்ளஸ்ஸும் வந்துட்டு ரெண்டாக வரும். அதாவது ரெண்டு லைட்டு கொடுக்குறோம்னா ரெண்டு ப்ளஸ்ஸு ஒரு காமன் வரலாம். ஆனால் இதில் எப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டு காமன் வரும். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இன்செர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த வெளிச்சத்தினால தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரீன் கலர் லைட் எரியும். இது சார்ஜ் பண்ணோம்னா நமக்கு அதே போல் தான் இது. அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் விடுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் எரியுது, நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ ரெட் லைட் எரியுது, நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா க்ரீன் லைட் எரியும். அதே போல் தான் இதை நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டு பண்ணுறோம். அதாவது நீங்கள் யூஎஸ்பி இந்த பின்னி இதே மாதிரி தான் வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் தெரியும். ஸோ நீங்கள் யூஎஸ்பி இந்த மாதிரி வந்துட்டு ஃபீமேல் பின்னு தனியாகவே விற்குது. நீங்கள் அந்த ஃபீமேல் பின் வாங்கிக்கலாம். 10 ரூபா 5 ரூபா தான் இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோ ஒயர் லென்த்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஒயர் லென்த்து கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான், சிம்பிள் தான் இந்த போர்டு. ஆக்சுவலி இந்த போர்டுக்காக வெயிட் பண்ணுறது தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நான் ஒரு எனக்கு வந்துட்டு 25 டேஸ்லேயே வந்துருச்சு எனக்கு. இருந்தாலும் வந்து 25 டேஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். 25 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுங்கிறதுக்காக பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்தால் நல்லா ப்ராடக்ட் நல்லா தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அது என்னென்னு கிளியர் பண்ணுறேன். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.